அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. வீட் கலகலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட் கலகலா செய்கிறதுக்கு 200 கிராம் கோதுமை மாவு, 50 கிராம் பொரிகடலை, 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொரிகடலையும் சர்க்கரையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பொரிகடலையை அரைச்சி எடுத்தாச்சு, பொரிகடலை மாவு ரெடி. சர்க்கரையை அரைச்சி எடுத்தாச்சு, சர்க்கரை ரெடி. இப்போ ரெண்டையுமே நம்ம அளந்தே எடுத்துக்கலாம். 200 கிராம் கோதுமை மாவு, 200 கிராம் சர்க்கரை, 50 கிராம் பொரிகடலை கரெக்டான அளவு எடுத்துக்கிறணும். 4 கப்பு கோதுமை மாவு எடுத்தால் 2 கப்பு பொரிகடலை மாவு எடுத்துக்கிறணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் 200 கிராம் கோதுமை மாவு, 50 கிராம் பொரிகடலை மாவு, 200 கிராம் சர்க்கரை. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். சர்க்கரை போட்டிருக்கனால நல்லா மெல்ட் ஆகி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை பிசைஞ்சிட்டு நான் காட்டுறேன். மாவு பிசும்போது தண்ணி கூடிட்டுனாலோ இல்லை சர்க்கரை மெல்ட் ஆகி அதிகமாகிட்டனாலோ கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். மாவு ரொம்ப டைட்டாக இல்லாமல் இந்த மாதிரி சாப்பிட்டா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கிறணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அதை நல்லா மாவு எல்லாத்தையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பிசைஞ்சிட்டு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். எண்ணெயை நம்ம சூடு பண்ண வச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகணும் அவசியம் இல்லை, லைட்டு சூடில் இருந்தால் எப்போதும். மாவு 1 உருண்டை எடுத்து எண்ணெயில் டிப் பண்ணி இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கிறணும். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நான் கட் பண்ணிட்டு நானும் சதுர சதுரமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணது ரெடி. இப்போ இதில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுதான் இந்த மாதிரி ஒன்றுனா தனித்தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிறணும். எல்லாத்தையும் ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சுக்கலாம். எண்ணெயில் நம்ம ஒன்றுனா எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். பொரிச்சுட்டு காட்டுறேன். ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. அதேமாதிரி எண்ணெய் அதிக சூடாகவும் இருக்கக்கூடாது. சூடாக இருந்தால் நம்ம போட்ட உடனே கரைஞ்சிரும். அதனால மிதமான சூட்டில் இருந்தால் போதும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு காட்டுறேன். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்த பிறகு நம்ம எடுக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும். எடுத்து கொஞ்ச நேரம் ஆறின பிறகு தான் அந்த இது நல்லா கிரிப்ஸியாக நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக முறுமுறுன்னு இருக்கும். நம்ம பொரிகடலை மாவு வேறு சேர்த்துருக்கோம். அதனால் எடுத்த உடனே நம்ம சாப்பிட முடியாது. எடுத்து கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாகவும் முறுமுறுன்னு இருக்கும். எடுத்து இப்போ வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி அடுத்த பேட்சு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுத்த பேட்ச்லேருந்து ஒன்றுனா இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேஃபில் கட் பண்ணிடுமோ அந்த ஷேஃபில் எடுத்து நம்ம போட்டு விட்டுலாம். போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு காட்டுறேன். நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்த பிறகு நம்ம லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்துடும். சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு தான் செய்யணும். கையில் வச்சு செய்யக்கூடாது. கையில் வச்சு செஞ்சால் தீஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சு மிதமான சூட்டில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு. நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். கோதுமாவில் செய்கிறதுனால ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம பார்த்து எடுத்துட்டு ஆற விட்டுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கோதுமை கலகலா ரெடி. வீட்டு கலகலா கோதுமை கலகலா ரெடி. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோடய அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீட் கலகலா ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வீட் கலகலா, கோதுமை கலகலா ரெடி, ஸ்வீட் கலகலா ரெடி.